வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன் மேலே முன்வைக்கப்படாத குற்றச்சாட்டுகளே கிடையாது கிம் பரம்பரை மேலேயே வரலாற்றில் முன்னே காலகட்டங்களில் இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியான பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருது இப்போ ஒரு அதிர்ச்சியான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த கிம் குடும்பத்தை மகிழ்விக்கிறதுக்காக வடகொரியாவில் இருக்கிற சிறுமிகள் எப்படி தெரிவு செய்யப்படுறாங்க அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறாங்க எப்படி துஷ்பிரயோகத்தை எதிர்நோக்குறாங்கன்றது சம்மந்தமான சில விஷயங்கள் இப்போ குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டிருக்கு கிம் ஜோங் உன் தன்னை மகிழ்விக்கிறதுக்காக தனக்கு சேவகம் செய்கிறதுக்காக வடகொரியாவை சேர்ந்த பதின்ம வயதுகளை கொண்ட பாடசாலை சிறுமிகளை தெரிவு செய்து ஒரு படைப்பிரிவி ஒரு குழுவையே அதுக்காக உருவாக்கி இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு புது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு ப்ளஷர் என்ற பெயரில் தான் தன்னை மகிழ்விக்கிறதுக்காக கிம் ஜோங் உன் இந்த குழுவை நியமிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த ப்ளஷஸ் ஸ்குவாட் சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வடகொரிய பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி இழக்கிறாங்க சிறுவர் துஷ்பிரயோகம் அங்கே எப்படி நடக்குதுன்றது சம்பந்தமான பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியிருக்கு என்னென்றத விளக்கமாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜன் வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிற மர்மமான நாடுகளில் எப்போவுமே முக்கியமான ஒரு இடம் வடகொரியாவுக்கு இருக்கும் அங்கே என்ன நடக்குதுன்றது சம்மந்தமான தகவல்கள் வெளி உலகத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரியாது வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பல விஷயங்கள் வடகொரியாவை சேர்ந்த மக்களுக்கும் கூட தெரியாது அறுபது வீதத்துக்கும் அதிகமானவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிற மக்கள் தான் வடகொரியாவில் இருக்கிறாங்க அங்கிருந்து பலர் தப்பி போகிறது உண்டு இப்படி தப்பி போன ஒருவர் தான் யுன்கி பாக்னு சொல்லப்படுற முப்பது வயதான ஒரு பெண் இருந்து தப்பி போய் இப்போ அமெரிக்காவில் அந்த பெண் வாழ்ந்து வாருதா சொல்லப்படுது இந்த பெண் தான் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறா இது ஒரு அதிர்ச்சியான குற்றச்சாட்டம் கூட சர்வதேச ஊடகங்கள்லையும் பேசப்பட்டு வருது வடகொரியாவை சேர்ந்த சிறுமிகள் கிம் ஜோங் உன்னுக்கும் அந்த பரம்பரைக்கு சேவகம் செய்கிறதுக்காக தங்களுடைய வாழ்க்கையை இழக்க வேண்டியிருக்கு தானும் ரெண்டு சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் குடும்ப பின்னணி காரணமாக தான் நிராகரிக்கப்பட்டதாகவும் இதனால் தான் தன்னுடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டதாகவும் கூட அந்த யூன் கி பார்க்குன்னு சொல்லப்படுற பெண் இப்போ ஒரு ஊடகத்துக்கு சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இந்த பிளஷர் ஸ்குவாட் ஸ்குவாட்னு சொல்லப்படுற குழுவுக்காக மகிழ்விக்கும் பிரிவுக்காக கிம் ஜோங் உன்னுக்கு சேவகம் செய்கிறதுக்கான பெண்கள் பாடசாலைகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு பதின்ம வயதுகளை கொண்ட பெண்கள் ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் இந்த கிம் ஜோங்கினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் போய் வகுப்பறை வகுப்பறையாக தேடி அழகான பெண்களை முதல்ல தெரிவு செய்வாங்க அதுக்கு பிறகு பாடசாலைகளுக்குள்ள எல்லா இடங்கள்லையும் சுற்றி வளைப்பு தேடுதல்கள் நடத்தப்படும் அவங்க எங்கேயுமே மறைஞ்சிருக்க முடியாது அழகான பெண்கள் மறைஞ்சிருக்கலாம்ன்றதுக்காக விடுபடக்கூடாதுன்றதுக்காக மைதானத்தில் இருந்து கட்டடம் முழுக்க பாடசாலையில் ஒவ்வொரு வருஷமும் இந்த தேடுதல் நடத்தப்பட்டதா தான் இந்த பெண் குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறார் எப்படி அழகான பெண்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட நேரடியாக இந்த பிளஷர் ஸ்குவாடுக்கு உள்வாங்கப்படுறது கிடையாதான் அவர்களுக்கு முதல்ல மருத்துவ பரிசோதனை நடத்தப்படும் கன்னித்தன்மையோடு தான் இருக்கிறார்களா உறுதி செய்கிறதுக்காக இந்த மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டதா இந்த யூன்கி பாக்கால ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த மருத்துவ பரிசோதனையில் அவர்கள் வெற்றி அடைஞ்சாலும் கூட அடுத்த கட்டமாக இன்னமொரு பரிசோதனை நடத்தப்படுது அதில் அவர்களுடைய உடல்ல சிறு தழும்புகள் கூட இருக்கக்கூடாது ஒரு சின்ன குறைபாடு இருந்தாலும் கூட அவர்கள் இந்த பிளஷர் ஸ்குவாடில் உள்வாங்கப்பட மாட்டாங்க ஆரம்ப கட்ட தெரிவுலேயே ஒருவருடைய குடும்ப பின்னணி சம்பந்தமாக ஆராயப்படும் ஒருவருடைய அந்த தெரிவு செய்யப்படுற சிறுமியுடைய குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் யாராவது வட கொரியாவை விட்டு இருந்தால் தப்பி போய் அந்த சிறுமி தெரிவு செய்யப்பட மாட்டா அதே நேரத்தில் வந்து தென்கொரியா உட்பட வெளிநாடுகளில் அந்த சிறுமியுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வாழ்ந்தாலும் கூட இந்த ப்ளஷர் ஸ்குவாடுக்கு அந்த பெண்கள் அந்த சிறுமிகள் தெரிவு செய்யப்படுறது கிடையாது என்று சொல்லியும் இந்த பெண்ணால் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த சிறுமிகள் எல்லாருமே 어려. ரகசியமான நடத்துக்கு கூட்டி போகப்படுவாங்க ஒவ்வொரு வருஷமும் இருபத்தி அஞ்சு கிம் ஜோங் ஒன்றுக்கு சேவகம் செய்கிறதுக்காக தெரிவு செய்யப்படுறதாகவும் சொல்லப்படுது வடகொரியாவில் இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த ரெண்டாம் ஜோங் காலத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலப்பகுதியில் தான் இந்த ப்ளஷ ஸ்குவாட் என்ற பிரிவு உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது அவருக்கு ஒரு மூட நம்பிக்கை இருந்ததாகவும் சில ஊடகங்களில் வாசிக்க முடிஞ்சது என்னென்னு சொன்னால் இந்த பதின்ம வயதுகளை கொண்ட சிறுமிகளோட பாலியல் ரீதியில் இருக்கிற பட்சத்தில் மரணத்தையே சந்திக்க முடியாமல் உயிரிழக்காம கடைசி வரைக்கும் வாழ முடியும் என்ற மூட நம்பிக்கை அவருக்கு இருந்ததா சொல்லப்படுது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுல ரெண்டாம் கிம் ஜோங் கூட எழுபதாவது வயதில் மரணிக்கிறாரு தனக்கு இருந்த மூட நம்பிக்கை காரணமாக தன்னுடைய தந்தையிட கிம் சங்கட உயிரை காப்பாற்றலாம்னு சொல்லி கொண்டு அவருக்கு வயதாகுது உயிரிழக்கிற காலகட்டத்தை அனுமிச்சு கொண்டு இருக்கிறாரு இப்போ பதின்ம வயதுகளுக்கு கொண்ட சிறுமிகளோட பாலியல் ரீதியில் நெருக்கமாக இருந்தால் தன்னுடைய தந்தையும் அந்த மாதிரி நெருக்கமாக இருந்தால் அவருடைய உயிரையும் காப்பாற்ற முடியும் என்று சொல்லி நினைச்சிக்கொண்டு தன்னுடைய தந்தை கிம் சங் போகிற எல்லாம் விடுதிகளுக்கு ரிசோர்ட்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி சிறுமிகளை தெரிவு செய்து அனுப்புறதுக்காகத்தான் இந்த ப்ளஷஸ் ஸ்குவாடை வந்து அவர் ஆரம்பித்ததாக கூட ஒரு கட்டுரையில் வாசிக்க முடிஞ்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுகளுக்கு பிறகு எண்பதுகளுக்கு பிறகு ரெண்டாம் கிம் ஜோங் தனக்காக தனக்கு சேவகம் செய்கிறதுக்காகவும் இந்த பிளஷர் ஸ்குவாடில் இன்னும் ஒரு விசேடமான பிரிவையும் உருவாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது அந்த இருந்து மூன்று தலைமுறையாக இந்த பிளஷர் ஸ்குவாட் சொல்லப்படுற குழு செயற்பட்டு வருது இதுக்காக வடகொரியாவை சேர்ந்த சிறுமிகள் தங்களுடைய வாழ்க்கையை இழக்க வேண்டியிருக்குன்னு சொல்லியும் இந்த யுன்கி சொல்லப்படுற பெண் ஒரு குற்றச்சாட்டை புதுசா முன் வச்சிருக்கிறாங்க இந்த மூன்று பேரும் சிறுமிகளை தெரிவு செய்யறதுல கூட சில வித்தியாசங்கள் இருக்கும் அவர்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி அந்த பெண்கள் தெரிவு செய்யப்படுவாங்க அவங்களுடைய உயரத்தை அடிப்படையாக கொண்டு தெரிவு செய்யப்படலாம் முகத்தை அடிப்படையாக கொண்டு தெரிவு செய்யப்படலாம் இந்த மாதிரி தங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி சிறுமிகளை தெரிவு செய்கிற ஒரு கொடூரமான செயற்பாடு இன்றைக்கு வரைக்கும் வடகொரியாவில் நடந்துவார்தா அந்த பெண் இப்ப குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிற பெண் சொல்லி இருக்கிறார் குறிப்பா இப்ப ஜனாதிபதியா இருக்கிற கிம் ஜோங் மனைவி கூட இந்த ஸ்குவாட்ல இருந்து வந்த ஒருத்தர் தான் என்று சொல்ற சந்தேகம் கூட இருக்கு சொன்ன மாதிரி கிம் ஜோங் உன் சம்பந்தமாக கூட இல்லாட்டி வடகொரியா சம்பந்தமாக எப்படி மர்மங்கள் இருக்கோ அதே மாதிரி தான் கிம் ஜோங் உன் சம்பந்தமான பல தகவல்கள் யாருக்குமே தெரியாது அவருடைய வயது என்னன்றது இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது மனைவியிட பேர் என்ன எப்போ திருமணமானது எத்தனை பிள்ளைகள் இந்த மாதிரியான பல தகவல்கள் இன்றைக்கு வரைக்கும் ரகசியமாகவே இருக்கு கிம் ஜோங்கினுடைய மனைவி கூட இந்த பிளஷர் ஸ்குவாட்ல இருந்து வந்த ஒருத்தர் தான் என்று சொல்லப்படுற ஒரு கதை கூட சில இடங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடிஞ்சுது இந்த சேவகம் செய்யற பிரிவு மூன்று குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்ததா சொல்லப்படுது முதலாவது பிரிவு மசாஜ் செய்யறதுக்கான பிரிவு கிம் ஜோங் உன்னுக்கும் அவருக்கு நெருக்கமானவர்களுக்கும் மசாஜ் தான் இந்த முதலாவது பிரிவில் உள்வாங்கப்படுற சிறுமிகளுடைய வேலைன்னு சொல்லி சொல்லப்படுது ரெண்டாவது பிரிவில் இருக்கிற சிறுமிகள் பாடக்கூடியவர்கள் நடனம் ஆடக்கூடியவர்கள் இருப்பாங்க எந்த நேரத்தில் வேணும்னாலும் தனக்கு தேவைப்படுற நேரங்களில் அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி பாடச் சொல்லலாம் ஆடச் சொல்லலாம்னு சொல்லி ஒரு சித்திரவதையை அந்த பெண்கள் அனுபவிக்கிறதா அந்த சிறுமிகள் அனுபவிக்கிறதா சொல்லப்படுது மூன்றாவது பிரிவில் உள்வாங்கப்பட்ட சிறுமிகள் பாலியல் ரீதியில் நெருக்கமாக இருக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்னு சொல்லியும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த சிறுமிகள் இப்படி நீண்ட காலமாக சேவகம் செய்ததுக்கு பிறகு இருபத்தி அஞ்சு வயது அடையும் போது அவர்களுடைய சேவை காலம் முடிவுக்கு வரும் அதுக்கு பிறகு யாருமே அந்த குழுவில் தொடர்ந்து சேவையாற்ற முடியாது அவங்க விரும்பினாலும் கூட அந்த குழுவில் இருக்க முடியாது இருபத்தி அஞ்சு வயது அடைஞ்சு தங்களுடைய சேவை காலம் முடிஞ்சதுக்கு பிறகு கிம் ஜோங்கினுடைய பாதுகாப்பு அதிகாரிகளை நெருக்கமாக இருந்த பாதுகாப்பு அதிகாரிகளை தான் அவங்க திருமணம் செய்து கொள்றதா சொல்லப்படுது அந்த பெண்கள் அந்த சிறுமிகள் அதுக்கு பிறகு இருபத்தி அஞ்சு வயதுக்கு பிறகு தாங்கள் யாரை திருமணம் செய்து கொள்ள போறோம்ன்றத தெரிவு செய்ய முடியும் அதுக்கான முழு சுதந்திரமும் உரிமையும் இருக்கு அவங்க விரும்புகிற நபரை திருமணம் செய்து வைக்கிறதுக்கு கிம் ஜோங் உன் முயற்சி எடுப்பார் என்று சொல்லியும் சொல்லப்படுது ஆனால் அங்கே இருக்கிற பெற்றோர் கூட கிம்ஜோங்னு கூடிய அந்த சேவகம் செய்கிற பிரிவுக்கு தங்களுடைய பிள்ளைகள் சிறுமிகள் உள்வாங்கப்படும் போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்றதாகவும் இந்த புது குற்றச்சாட்டில் சொல்லப்படுது என்னென்னு சொன்னால் வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வறுமையான நாடும் கூட அறுபது வீதத்துக்கும் அதிகமான மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்றாங்க அப்ப தங்களுடைய பிள்ளைகள் வறுமையோட வாழ்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி மோசமான வாழ்க்கை கிடைச்சாலும் ஒரு வகையில அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிது இதனால வடகொரியாவை சேர்ந்த பெற்றோர்களும் மகிழ்ச்சியா இந்த பிளஷர் ஸ்குவாடுக்கு தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறதா கூட இதுல சொல்லப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு இந்த குற்றச்சாட்டு உண்மைன்றது தெரியாது வடகொரியான்றது பல மர்மங்கள் நிறைஞ்சிருக்கிற ஒரு நாடு வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங்னுடைய வாழ்க்கையும் கூட பல மர்மங்களை கொண்டது அப்போ இந்த குற்றச்சாட்டு வந்து நூறு வீதம் உண்மையானதா இல்லையான்றது நமக்கு தெரியாது சிலர் சொல்கிற மாதிரி அதிகம் மிகைப்படுத்தப்பட்டதாக கூட இருக்கலாம் சில நேரங்களில் நூறு வீதம் உண்மையானதாக கூட இருக்கலாம் இது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டை சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் இன்னொரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்